வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று இயரிங்ஸ் நிறைய ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான இயரிங்ஸ் வந்து ரொம்ப ரேரான ஷாப்ஸில் தான் கிடைக்கும். ஏன்னா எனக்கு ப்ரைஸை விட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சா மட்டும்தான் நான் எடுப்பேன். சும்மா 20 ருபீஸ் 50 ருபீஸ்க்கு அப்படியே எடுத்தால் லைஃப் வராது. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஷாப் பண்ணுவேன் இயரிங்காக. ஸோ அந்த மாதிரி வாங்கின சில இயரிங்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸும் இருந்து வாங்கின சில இயரிங்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றத கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது நான் நேற்று வாங்கின இந்த பேக்குக்குள்ளேருந்து நான் இப்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இயரிங், இது வந்து நான் இந்த வீடியோவில் எடுக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயே இன்னொரு கலர் பீச் கலர் இருந்தது, அது கூட வாங்கியிருக்கலாம் தான் தோணுச்சு. ஸ்டில் எனக்கு பிளாக் வந்து எப்போவுமே ரொம்ப பிடிக்குன்றதுனால பிளாக்ல நான் வாங்கியிருக்கேன். ஸோ வியர் பண்ணி பார்க்கலாம். இந்த வெறும் பிளாக் மட்டும் இருந்துச்சுன்னா பெருசாக தெரியாது, ஆனால் இந்த கோல்டு ரிங் கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மேட் ஃபினிஷில் இருந்தது, ரொம்ப அழகாகவே இருந்தது இந்த இயரிங் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இயரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த இயரிங் ஒரு ஷெல் கைண்ட் ஆஃப் லுக் இருந்ததுனால இது எனக்கு வாங்கணும்னு இருந்தது. ஸோ நான் இது வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஜஸ்ட் 40 ருபீஸ் தான் சொன்னாங்க. 40 ருபீஸ்க்கு இவ்வளோ நல்ல லுக்கு வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ இது போட்டால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இதை போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது வாங்கியிருந்தேன். ஸோ தேர்ட் இயரிங் பார்த்திங்கன்னா இது வந்து 80 ருபீஸ். இது வந்து அழகாக இருந்தது. ஸோ இந்த ரெட் கலர் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சது மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அவங்க இது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டிசைன்ஸ் காமிச்சாங்க அதில். பட் எனக்கு இதில் சூட் ஆனது, எனக்கு ஃபேஸ்க்கு சூட் ஆனதுன்றது இது சூட் ஆச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இதுதான் என்னோட தேர்ட் இயரிங். ஸோ அடுத்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது எனக்கு, ஆனால் இந்த மாதிரி போட்டால் தான் எனக்கு நல்லா பிடிக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் அடுத்த இயரிங். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸில் அந்த
சம்திங் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் மாதிரி இதோட லுக் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போட்டு காட்டுறேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே அப்படிதான், நம்ம எந்த அக்சசரிஸ் போட்டாலும் இதுக்கு ஏற்ற ட்ரெஸ் போட்டு நம்ம போட்டால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தனியாக பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இப்படி இருக்கும்போது கூட எனக்கு இந்த லுக்கில் இந்த இயரிங் எனக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தான் இருக்குது, எனக்கு ரொம்ப சூட் ஆகுற மாதிரியும் இருக்குது. ஸோ இதை நான் ரெண்டுமே போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை கூட பண்ண மாட்டாங்க, ஆனால் இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த இந்த வாங்கின இதுலேயே எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற இயரிங்ஸ் எல்லாமே ரிங் மாதிரி வாங்கியிருந்தேன், நார்மலான ரிங்ஸ், ஏன்னா எனக்கு ரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே கோல்டு கலர், சில்வர் கலர், இந்த மாதிரி காமனான கலர் வாங்கிப்பேன். அது இல்லாமல் எனக்கு வந்து பீச் கலரில் ஒரு இயரிங் கிடச்சிது. ஸோ எனக்கு பீச் கலர் ட்ரெஸ் இருக்கிறதுனால நான் அதுவுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கியதாக பிங்க் ஷேடில் வர ஒரு பீச் கலர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இயரிங் மட்டும் காட்டுறேன், ஏன்னா மற்றது எல்லாமே காமனான ரிங்ஸ்லாம்ன்றதுனால நான் இதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு 30 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, ஸ்டில் 30 ருபீஸ்னாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றதுனால இதை நான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதை கழட்டவே எனக்கு மனசில்ல, இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் என்னோடய ஃபேவரட் இயரிங். உழுவுறதுக்கு ஒரு ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா அக்சசரீஸில், எனக்கு இயரிங் அண்டு ரிங் வாட்ச் சொல்லிட்டே போகலாம், எல்லாமே பிடிக்கும் தான். ஸோ இது தான் நெக்ஸ்ட் இயரிங். ஒரு சிலதில் பட்டன் உடஞ்சிடும், இந்த இதை ஓப்பன் பண்ணும்போதே கொஞ்சம் பயம் இருந்தது தான் இது எப்படி இருக்குமோன்ட்டு, பட் ஸ்டில் ஓகே நல்லதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது தான் அந்த இயரிங். இந்த இயரிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த பிளாக் கிளிட்டர் ஆகுற மாதிரி என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இது மேட்சாக இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்ச அந்த பிளாக் கிளிட்டர் ஆகிறதுல சில்வர் கோட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் நான் இதெல்லாம் ட்ரெஸ்ஸை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அந்தந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு நான் பேர் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு வீடியோவாக நான் போடுறேன். அந்த கிளிட்டர் ஆகிறதுனால இது வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ இது என்னோடய நெக்ஸ்ட் இயரிங். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரியல இது வந்து எந்த அளவுக்கு வீடியோவில் தெரியுது அப்படின்னு, பட் ஸ்டில் நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. காமனான கலர்ஸில் ஒயிட் வந்து ரொம்ப முக்கியமான கலர் இல்லையா, ஸோ நான் வந்து ஒயிட் கலர் எடுக்காமல் எப்படி இருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 130 ருபீஸ் போட்டிருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ஷைனிங்கான ஒரு மார்பிள் மாதிரி இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. காமனான இயரிங்ஸ் நான் எது வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பாப்பாவுக்கு சும்மா ஏதாச்சும் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 45 ருபீஸ்க்கு ஸோ இது ஒன்று வாங்கினேன் குட்டியாக. அண்ட் ரிங்ஸில் நான் இது சொன்னேன் இல்லையா, இது ஒரு 18 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இது நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் போடுவேன் டெய்லி யூஸ்க்கு. அண்ட் இது வந்து கோல்டு கலரில், சப்கேஸ் நான் சல்வார் ஏதாவது போடுறேன் அப்போது ரெகுலர் யூஸ்க்கு வேணும்னா அப்போது நான் இதை மாற்றிப்பேன். இது வந்து 20 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தது, ஸோ இதுவும் கோல்டு கலர் தான். இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் அகெயின் எப்போவுமே நான் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு இயரிங்கிறதுனால இது ஒரு 20 ருபீஸ். ஸோ இதில் ரெண்டு எடுத்துக்கிட்டேன், ஒன்று மிஸ் ஆனால் கூட நான் வந்து ரொம்ப ஈஸியாக தொலைச்சிடுவோம் இல்லையா மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ 20 ருபீஸில் ஒரு 2 பீசஸ் வாங்கி வச்சுருக்கேன். என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க, நிறைய ஷாப்பிங் ஹால் போட போகிறேன் இனிமேல். ஸோ ஃபைனலாக ஷாப்பிங்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதனால் நான் இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.